உலகில் மனித புனிதர்களாக அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் நாம் நிறைய கேள்விப்படுவது சைனா மூசா அலி இஸ்லாம், சைனா இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள், நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை மட்டும் நாம் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டிருப்போம். நாம் இந்த வீடியோக்களில் எல்லா நபிமார்களுடைய சோதனைகள் ஒவ்வொரு நபியாக பார்த்து அவர்கள் அதில் எப்படி வென்றார்கள் என்பதை நாம் பார்ப்போம். ஆரம்பமாக சைனா யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள், இவர்கள் நைனுவா என்ற பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 100,000 மக்கள் இருந்தார்கள். அவர்கள் சிலை வணக்கம் புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய ஆசனையை சந்தித்து சைனா யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய அவர் மறுத்துவிட்டார், ஏற்கவில்லை. அது மட்டுமல்லாது யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்களை கேலியும் கிண்டலும் பரிகாசமும் செய்தார். 3 நாட்களுக்கு பிறகு ஊர் மக்களிடத்தில் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் சென்று இரவு பகலாக தொடர்ந்து தினமும் ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய ஊர் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள், கேலி செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். இதை பார்த்த அரசர் சைனா யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களை தண்டிக்கும் விதமாக சிறையில் அடைக்கிறார். சிறையில் அடைத்து உண்ண உணவோ குடிக்க பானமோ கொடுக்காமல் பல நாட்கள் சித்திரவதை செய்கிறார். ஆனால் சிறை காவலர்கள் பார்க்கிறார்கள், யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் எந்தவித தளர்வும் இல்லாமல் எந்தவித சோர்வும் இல்லாமல் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் காணப்படுவதை பார்த்து ஆச்சரியமூட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், யூனுஸ் நபி இடத்திலே உங்களுக்கு குடிக்க தண்ணீரோ உண்ண உணவோ கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதாக கேட்ட பொழுது யூனுஸ் நபி சொன்னாங்களாம், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து உணவு கொடுக்கிறார் என்பதாக. உடனே சிறை காவலர்கள் கேட்டுக்கொண்டார்கள், எங்களுக்கும் அந்த உணவு கிடைக்குமா என்பதாக கேட்டுக்கொள்ள யூனுஸ் நபி சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹை வணங்குங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்ல அவர்கள் அல்லாஹுவை ஏற்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு இசை காட்டும் பட்சத்தில் இந்த நிகழ்வு அரசனுக்கு தெரிய அரசன் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்களை தலையை வெட்ட சொல்லி ஊர் மத்தியில் வைத்து தலையை எடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார். ஆனால் அவரை சுற்றியிருந்த மந்திரிகள் அதை தடுத்து விடுகிறார்கள். இருந்த போதிலும் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்களை குடும்பத்தோடு ஊரை விட்டு விரட்டி விடுகிறார் அரசர். அதற்கு பிறகு வேறு ஒரு சில காலங்கள் வேறு ஊர்களில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹ் சொன்னால் நைனுவாவுக்கு செல்லுங்கள் என்பதாக மீண்டும் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ந்து அரசனுக்கும் அந்த மக்களுக்கும் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் 30 ஆண்டுகளில் வரலாற்றில் குறிப்பு இருக்கிறது, 2 மனிதர்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 30 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு பிறகும் கூட அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிகாசமும் கிண்டலும் கேலியும் அதிகமாக கொண்டே இருந்தது. அல்லாஹை கேலி செய்தார்கள், அல்லாஹுவை நிராகரித்தார்கள். உடனே யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள், நீங்கள் இப்படியே சிலை வணக்கத்தை மேற்கொண்டு கொண்டே இருந்தால் அல்லாஹ் விண்ணில் இருந்து நெருப்பு மழை இறக்கி வைப்பான் என்பதாக சொல்ல அதையும் பரிகாசமாக அதையும் கேலியாக அரசனும் அந்த மக்களும் பார்த்தார்கள். யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் கால கெடு விதித்தார்கள். 40 நாளைக்குள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 40வது நாள் காலை முடியும் பொழுது உங்கள் மீது விண்ணில் இருந்து நெருப்பு மழை இறங்கும் என்பதாக யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஊரை விட்டு குடும்பத்தோடு வெளியேறி விடுகிறார்கள். குடும்பத்தோடு வெளியேறி ஒரு ஊரின் மலையில் அந்த பகுதியினுடைய மலையில் ஏறிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் உன்னை கேலி செய்தார்கள் நாயனே, உன்னை கிண்டல் செய்தார்கள், என்னை பரிகாசமும் என்னை கேலி செய்ததை நான் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை, ஆனால் உன்னை கேலி செய்தார்கள், எங்கே உங்களுடைய ரப்பனுடைய அந்த வேதனையை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக சொன்னார்கள். எனவே 40 நாள் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீ அவர்களை அழித்து விடு என்பதாக பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து 40வது நாள் காலையில் மக்கள் பயந்தார்கள், ஊர் மக்கள் பயந்தார்கள், அரசனுக்கும் சற்று பயம் ஏற்பட்டது. ஆனால் நிலைமை மாறியது எப்படி என்றால் குளிர்ந்த காற்று வீசியது,
குளிர்ந்த காற்று வீசியது. இதமாக இதமான காலை பொழுதாக விடிந்ததை பார்த்து நாம் நம் தெய்வங்களை வணங்குவதை விட்டுவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், யூனுஸ் அவர்கள் பொய் சொல்லிவிட்டார் என்பதாக சொல்லி அவர்களை யூனுஸ் அவர்களை தூற்றி அரசன் ஒரு ஆணை பிறப்பித்தார். யார் யூனுஸ் நபி அவர்களை பிடித்து வருவார்களோ தக்க சன்மானம் கொடுக்கப்படும் என்பதாக ஆணை பிறப்பித்தார். மக்கள் ஆனந்தமாக குதூகலமாக இருக்கும் பொழுது நல்ல காலை பொழுதில் சற்று நேரம் கழிக்க 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 உஷ்ணம் அதிகரித்தது, வெப்ப காற்று வீசியது, விண்ணில் இருந்து மேகங்கள் மாறி மேகத்தினுடைய நிறங்கள் மாறி நெருப்பு மழை பொழிய ஆரம்பிக்கும் பொழுதே யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நைனுவாவுடைய அரசனும் அந்த மக்களும் யூனுஸ் நபியினுடைய வார்த்தைகளை விளங்கிக் கொண்டார்கள். உடனே சஜ்தாவில் விழுந்து பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10வது அத்தியாயத்தினுடைய 98வது வசனத்தில் அல்லாஹ் இந்த நிகழ்வை சொல்லி காட்டுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் நிலைமையை மாற்றினான். மீண்டும் குளிர்ந்த காற்று வீசியது, அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் கலாம் செய்யப்பட்டு சொல்லுவான். ஆனால் இந்த நிகழ்வு வேதனை வரை இருந்தது, அதற்கு பிறகு அந்த மக்கள் தௌபா செய்தார்கள், அல்லாஹ் வேதனை நிறுத்திவிட்டார் என்ற இந்த நிகழ்வு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இந்த சிந்தனையில் வந்து பார்த்தால் மக்கள் ஆனந்தமாக குதூகலமாக இருக்கிறார்கள். யூனுஸ் நபியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவளை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்பதை விளங்காமல் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஹா மக்கள் அழிக்கப்படவில்லை, நம் துஆ நிராகரிக்கப்பட்டு விட்டது, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இப்போது நாம் ஊருக்குள் சென்றால் மக்கள் முன்பை விட மூர்க்கதனமாக நம்மை அடிப்பார்கள், கிண்டலும் கேலியும் செய்வார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டு குடும்பத்தோடு நைனுவாவை விட்டு வெளியேற கிளம்பிவிட்டார்கள். தஜ்லா நதிக்கரையோரம் படகுகளை தேட படகுகள் கிடைக்காத பட்சத்தில் மூத்த மகனை தோளில் அமர்த்தி கொண்டு நீந்தி கொண்டு அடுத்த கரையில் விட்டுவிட்டு வந்து இரண்டாவது மகனை அழைத்து செல்லும் பொழுது நதியினுடைய தண்ணீர் வரத்து அதிகமாகி இரண்டாவது மகன் தண்ணீர் அடித்து செல்கிறார். அங்கு பார்த்தால் முதல் மகனை ஓனான் தூக்கிவிட்டு சென்று விட்டது, துரத்தி சென்றார்கள், பிடிக்க முடியவில்லை. இந்த கரையில் மனைவியை பார்க்க வந்தால் மனைவியை ஒரு சிற்றரசன் தூக்கி சென்று விட்டான். நைனுவா மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஒரு வேதனை. இரண்டாவது எனது குடும்பத்தை இப்படி இழந்திருக்கிறார்கள், இப்படி மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு மத்தியில் சோதனைக்கு மத்தியில் நாட்டை விட்டு சென்று விடலாம் என்று அப்படியே நதிக்கரையோரம் நடந்து செல்கிறார்கள். ஒரு கடலை அணைந்து கொண்டார்கள். அந்த கடலில் கப்பல் புறப்பட தயாராக இருந்தது. இவருடைய அழகிய தோற்றம், நற்பண்பு, நல்ல குணம், மேன்மக்களுடைய அந்த பாரம்பரியத்தை பார்த்து அந்த மக்கள் கப்பலில் ஏற்றுக்கொண்டார்கள். மாலும் ஏற்றுக் கப்பல் நடு கடலை அடைந்ததும் கப்பல் செல்லாமல் நின்றது. மாலுமி சொன்னார், அளவுக்கு மிஞ்சி ஒருவர் இந்த கப்பலில் இருக்கிறார், யாரோ ஒருவர் இருக்கிறார், அவரை தூக்கி கடலில் எழுந்தால்தான் மற்ற எல்லோருமே காப்பாற்றப்படுவார்கள் என்ற ஆணையை மாலுமி பிறப்பித்த பிறகு யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கிறார்கள், நாம் தான் அல்லாஹ்விடத்தில் சொல்லாமல் வந்துவிட்டோம், எனவே நம்மின் மூலம்தான் இந்த மக்களுக்கு சோதனை என்று சொல்லி அந்த மக்களிடத்தை விஷயத்தை சொல்லி கடலிலே குதிக்கிறார்கள். நீண்ட வரலாறு அது, நான் சுருக்கி சொல்கிறேன். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலில் குதித்த பிறகு ஒரு மீன் அவர்களை விழுங்கிக் கொள்கிறது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு கடல் முழுக்க பயணிக்கிறார்கள். அல்லாஹ்வை துதித்தார்கள், தௌபா செய்தார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னை குந்து மினல் லாலிம் என்ற திருவசனத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதையும் அல்லாஹ் 21வது அத்தியாயத்தினுடைய 86-87 வசனத்திலே அழகாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். 40 நாட்களுக்கு பிறகு மீன் இவர்களை கரையில் கக்கியது. மீனுடைய அந்த வயிற்றின் உஷ்ணத்தில் இருந்ததன் காரணமாக தலை முடி தாடி முடி கொட்டிவிட்டது. அவர்களால் நிற்கவோ அமரவோ முடியாமல் அப்படி படுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த நதிக்கரையோரம் ஒரு நிழல் தருவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு செடியை அல்லாஹ் மாற செய்தான். அந்த செடி அவர்களுக்கு நிழல் கொடுத்தது. தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு ஆடு அவருக்கு பால் கொடுத்தது. இப்படியே 40 நாட்கள் மீண்டும் கழிந்தது. இந்த 40 நாட்களுக்கு பிறகு தலையிலும் உடலிலும் தாடியிலும் முடிக்கள் முளைத்து விட்டது. நிற்க அமர நடக்க யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் முடிந்தது. பிறகும்
அங்கு ஒரு நாள் பகலில் படுத்து இருந்து விழுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எது கொடுத்த அந்த செடி பட்டு போய்விட்டது, காய்ந்து போய்விட்டது. ஆடும் பால் கொடுக்க வரவில்லை, உணவும் இல்லை, நிழலும் இல்லை. இதை பார்த்து வருத்தப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் வகிரக்கி வைத்தான், இந்த செடியை நீங்கள் வளர்க்கவும் இல்லை, முளைக்கவும் இல்லை. உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுக்கு நிழல் தருவதற்காக நாமே இதை உருவாக்கினோம். நாம் உருவாக்கிய செடி பட்டு போனதற்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்படுத்தீர்களே. இதே போன்று நைனுவா மக்களுடைய 100,000 மக்களை நீங்கள் அழிக்க சொன்னீர்களே, எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். நீங்கள் மீண்டும் செல்லுங்கள், நைனுவாவிற்கு செல்லுங்கள், ஏகத்துவ பிரச்சாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் நைனுவாவை நோக்கி பயணிக்கிறார்கள். பயணிக்கிற அந்த தருவாயில் வழியிலே இழந்த மனைவியையும் 2 பிள்ளைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். நைனுவாவை நோக்கி பயணித்து ஊருடைய எல்லையினுடைய ஆரம்பத்தில் ஒரு ஆட்டு இடையரை சந்தித்து, நான் யூனுஸ் நபி வந்திருக்கிறேன், இங்கு அரசருடைய மக்களுடைய நிலை என்ன என்பதை விசாரிக்கும் பொழுது அவர் கேட்ட மாத்திரத்தில், யூனுஸ் நபி என்ற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஓடோடி சென்று அரசரையும் மக்களையும் அழைத்து வந்தார். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களை கரம் கொண்டு அரசரும் மக்களும் 100,000 மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு 60 வயது வரை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகில் வாழ்ந்தார்கள். கூஃபாவிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த எல்லா சோதனையும் தாங்கிக் கொண்டார்கள். மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஊர் மக்கள் தன்னை நிராகரித்த போதும் கூட, அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்த போது அந்த அல்லாஹ் துவாவை நிராகரித்து விட்டான் என்ற அந்த வருத்தம், எல்லாவற்றுக்கும் மேலாக மீனுடைய வயிற்றில் 40 நாட்கள் பயணித்தது. இது எல்லா சோதனையிலும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலாஹ இல்லா வெற்றியை கொடுத்தானோ, குடும்பத்தை மீட்டுக் கொடுத்தானோ, நைனுவாவுடைய 100,000 மக்கள் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்தை பிடித்து ஏற்றுக் கொண்டார்களோ, அப்படி இந்த கொரோனாவுக்கு பிறகு நமக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, இழந்து விட்ட நமது வருமானங்களை அல்லாஹ் மீண்டு தருவானாக, கல்விகளை அல்லாஹ் மீண்டு தருவானாக, நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக, கொரோனாவில் மரணித்து விட்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் சுகதாக்களாக ஆக்குவானாக, அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் ஒரு அழகான மீளுமையை அல்லாஹ் தருவானாக, அழகான மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. இந்த காலம் இதற்கு பிறகு தியாமத் வரை வராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வெகு விரைவில் இந்த கொரோனாவை உலகத்தை விட்டு அல்லாஹ் துடைத்து எறிவானாக. அமீன் அமீன் ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.